வெள்ளியம்மை, தியாகம் தெரியுமா, ஜான்சிராணி லட்சுமிபாய், இந்திரா காந்தி, இவர்களெல்லாம் நம் தேசத்துக்காக போராடி உழைத்து உயிர் கொடுத்த வீரத்தாய் குலம். 10 மாசம் சுமக்கிறவ பெண், பெட்டெடுத்து கண்ணுக்கு கண்ணா வளர்க்கிறவ பெண், கணவனை கடவுளா நினைச்சு பூஜிக்கிறவ பெண், தாலி கட்டின புருஷனுக்கு தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறவ பெண், அந்த வகையில் பூமியில் பெண் தான் உயர்ந்தவள். சபாட்சேமா. பெண்களை ராட்சசிங்கிறாங்க, மாயைங்கிறாங்க. பிரதர், இப்போ நடந்த கருத்து மேடையிலே தாய் குலமே உயர்ந்ததுன்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். அவ்வளவு ஈஸியா நீங்க தீர்ப்பளிச்சிட முடியுமா மேடம்? இன்னும் நம்ம குரு பேசவே இல்ல. கும்பிடுறேன் பாலு, பாருப்பா, இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களோட மானம் மரியாதை எல்லாம் இன்னைக்கு உங்க கையில தான் இருக்கு. பாருடா, இந்த தாய் குலம் தலை குனியிற மாதிரி தந்த குலத்தை பத்தி ஆதாரத்தோட அள்ளி எடுத்து வீசிடுமா? அந்த டேலண்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. கமான் ஹீரோ, கமான் பாலு, கமான். தாயும் தாயகமும் தான் சொர்க்கத்தை விட மேலானது. தாயும் தாய்மொழியும் அதையும் விட மேலானது. அந்த தாய் குலத்தை போற்றினார், வாழ வைத்தார் அண்ணன் எம்ஜிஆர். அவருடைய பண்பு நமக்கு இருந்தால் நாடு நல்ல பாதையில் செல்லும். இதைத்தான் பெரியோர்களும் மேதைகளும் வற்புறுத்தினார்கள். ஈன்றெடுத்த தாய் மகாசக்தி. ஆணை பெற்றெடுத்து தன் மடியிலே வளர்த்து அவளை பேச வைத்து சமுதாயத்திலே நடமாட விட்டவள். அந்த அன்பு தெய்வத்துக்கு கோடி வணக்கம். நிஜமா சொல்றதுன்னு எங்க அம்மாவை பார்த்ததே இல்லை. பாசத்தில் மடியிலே வளர்ந்திருக்க வேண்டிய நான் பரதேசியா அநாத மாதிரி இப்ப தனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒருவேளை எங்க அம்மா பொழைச்சிருந்து என் கண் முன்னாடி வந்தா, அம்மா அவங்களை போய் வணங்கி அவங்க வாழ்த்துக்களை பெற முடிஞ்சா, என்னை விட பாக்கியம் செய்தவன் இங்க யாருமே இல்லை. ஆனா ஆனா எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல. ஃப்ரெண்ட்ஸ், எனது கருத்து தாய்க்குலம் தான் உயர்ந்தது. வெல் செட் பாலு, வெல் செட்.